ஸோ ஹாய் கைஸ், நான் உங்கள் நித்திலன் தண்டபாணி. நம்மளுடைய கலாச்சாரம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா எந்த காலத்தில் தொடங்குச்சு, யார் தோற்றுவிச்சா, இதற்குண்டான எந்த சான்றுமே நமக்கு வந்து கிடையாது. இன்றைக்கும் அகழ்வாராய்ச்சி நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போ 6000 வருஷமாக முன்னாடி போய்கிட்டே தான் இருக்காங்க. இவன் இப்போ தான் ஆரம்பித்தான், காட்டுவாசியாக இருந்தான்னு சொல்லி எந்த சான்றுமே இல்லை. அவர்கள் எத்தனை தான் தோண்டி எடுத்தாலும் பண்பாட்டு ரீதியாகவும் கலாச்சார ரீதியாகவும் அறிவினுடைய முதிர்ச்சி ரீதியாகவும் தொழில்நுட்ப வளர்ச்சியிலையும் நாடு மக்களினுடைய வாழ்க்கை முறையினுடைய கட்டமைப்பிலிருந்து எல்லாத்துலேயுமே வளமாக வாழ்ந்த மக்களாக தான் நம்மளுடைய கலாச்சாரத்தை அவர்கள் இருந்துக்கிட்டு இருந்திருக்காங்க. ஒரு ஏறத்தாழ் ஒரு 2500-3000 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு ஒப்பான வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் அப்படின்னு யாருன்னு பார்த்தோம்னா கிரேக்கர்கள். நமக்கு எந்த வகையிலையுமே சலிக்காத ஒரு வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்திருந்தாங்க. அவர்களுடைய அந்த மத நம்பிக்கை அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி இல்லை. ஆனால் அவர்களுக்கு முன்னிலிருந்து இருந்த நம்மளுடைய மக்களினுடைய அந்த மத நம்பிக்கைகளும் கோட்பாடுகளும் வழிமுறைகளும் இன்றைக்கி வந்து இருந்துக்கிட்டு இருக்கு. சிறு சிறு மாறுதல்கள் அடைஞ்சிருந்தாலும் கூட இன்றைக்கு வரைக்கும் இருந்துக்கிட்டு இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், கிரேக்கர்கள் அவர்களுடைய தெய்வத்தை வழிபட்ட முறையும் தெய்வம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் வந்து எப்படி மனிதர்களை வந்து அவர்களுடைய கட்டுக்குள்ளே வச்சிட்ருப்பாங்க, தெய்வங்கள் அப்படின்னா மனுஷங்களை முழுசும் அழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாம் வந்து நிறைய கதை ரூபங்களாக வரும். பிற ரோமானியர்களுடைய படையெடுப்பு அப்படிங்கிறதெல்லாம் வந்தது. நிறைய அதிர்வர்களுடைய கலாச்சாரங்களில் தெய்வங்களுடைய பேர்களில் மாற்றங்கள் அப்படிங்கிறது வருது. ஏறத்தாழ 800 BC முன்னாடி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அவர்களுடைய அந்த தெய்வ வழிபாடு நம்பிக்கைகள் முழுசுமே அப்படியே அழிஞ்சு போச்சு. அப்போது நம்மளோட கலாச்சாரம் ஏன் இப்படி சர்வைவ் ஆகிட்டுருக்குன்னா, ஃப்ளெக்சிபிலிட்டி ஒன்று தான், ரொம்ப ஃப்ளெக்சிபிளான ஒரு விஷயம். திருமந்திரத்தில் ஒரு பாடல் இருக்குது பாருங்களேன், யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை. சாமிக்கு நீ பெரிய படப்பெல்லாம் போடணுன்னு அவசியம் இல்லை. நீ சாமிக்கு முன்னா ஒரு இலை இப்படி பொறிச்சு சாமிக்கு வச்சு என்னால் இதுதான் முடியும் ஏற்றுக்கும் அப்படின்னு சொன்னால் சாமி ஏற்றுக்கும், அவ்வளோதான். யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை, யாவருக்குமாம் பசுவுக்கு ஒரு வாய். ஒரு வாய் இல்லாத ஜீவனுக்கு ஒரு வாய் சோறு போட்ட அப்படின்னு சொன்னால் அது உனக்கு பெரிய புண்ணியம். யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை, யாவருக்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை, யாவருக்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி. நீ சாப்பிடும்போது ஒருத்தன் பசியோடு இருக்கானா அவனுக்கு ஒரு கைப்பிடி சோறு கொடு போதும், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். மேலே இருக்க மூணும் பண்ண முடியலன்னு வச்சுக்குவேன், யாவருக்குமாம் பிறருக்கு இன்னொரே தானே, அடுத்தவன் மனநோகாமல் பேசுனேன்னாலே போதுண்டா, இதை விட புண்ணியம் வேறு எதுவுமே இல்லை உனக்கு, சாமியினுடைய புண்ணியம் முழுசாக கிடச்சிடும் அப்படின்னு. இவ்வளோ ஃப்ளெக்சிபிளான ஆட்கள். இதை விட ஃப்ளெக்சிபிள் தெரியுமா, எந்த செயலும் செய்யாமல் அமைதியாக சும்மா உட்காந்தாலும் சாமிகிட்ட போயிடலாம். நீ எங்கே அது ஒரு வழியா இல்லை, இப்படி நான் ஒரு ஊர் விட்டு ஊர் போகிறேன், அந்த இடத்துல நான் வழிபடுறதுக்குண்டான அந்த சாமி இல்லை, நான் என்ன பண்ணுறது, எங்கேயோ காட்டுக்குள்ளே போயிட்டுருக்கேன், ஒரு மண்ணை மேட்டை அப்படி ஒரு மண்ணை எடுத்து இப்படி மேடு பண்ணி வச்சு அதை சாமியை நினச்சி கும்பிட்டேனாலும் சாமி, அது விருப்பம் இல்லையா, அப்படியே பார்த்தேன்னா அதுவும் சாமி. இந்த அளவுக்கு ஃப்ளெக்சிபிளான ஆட்கள் நம்ம ஆட்கள். அப்போது பல கலாச்சார மாறுதல்கள் வந்தது, பிற மதத்தவர்கள் உள்ளே வந்தாங்க, படையெடுப்பு வந்தாங்க, நிறைய மாறுதல்களும் துன்பங்களும் இந்த கலாச்சாரத்திற்கும் மக்களுக்கும் ஏற்பட்டிருந்தாலும் கூட இந்த மத கோட்பாடுகளோ கொள்கைகளோ உருவ வழிபாடோ அருவ வழிபாடோ எதுலேயுமே மாற்றம் வரல. ஏன்னா அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி வர வர இது இப்படி இருக்கா ஓகே ஏற்றுக்கலாம், அது அப்படி இருக்கா அதையும் ஓகே ஏற்றுக்கலாம். எவ்வளோ எக்ஸ்டெண்ட்டாக கோடிக்கணக்காக செலவு பண்ணி நீ சாமி கும்பிட்டாலும் சரி, ஒரே இலையை பறித்து வச்சு சாமி கும்பிட்டாலும் சரி, எதுவுமே வண்ணாமல் சும்மா இருந்ததுனாலும் சரி, எந்த ஸ்ட்ரெச்சுக்கு போனோம்னாலும் இந்த கலாச்சாரம் அப்படிங்கிறது வாழும். இந்த ஒரே காரணத்தினால தான் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய கலாச்சாரம் அந்த மத ரீதியாகவும் கலாச்சார ரீதியாகவும் இன்றைக்கும் வளமாக வந்து வாழ்ந்துட்டுருக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இருக்குது. இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஒரு கதையும் இதை சார்ந்த ஒரு விஷயம் தான் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை ஓகேஎஸ்எஸ் ஒரு காசு சொல்லிட்டா சார் சீரீஸ். ஸோ முன்னாடி அந்த ப்ரிஃபேஸ் எல்லாம் சொல்லிவிட்டு சும்மா ஒரு ட்ரமாட்டிக்கலாக இருக்கும்ல, தவிர ஒரு ஹிஸ்ட்ரி லெசன் மாதிரி. அந்த கதையில் வரக்கூடிய ஒரு வேடன், அந்த வேடனுடைய பேர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் குருத்ருகன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வேடனுடைய பேர். அந்த வேடன் ஆப்வியஸ்லி அவங்களுடைய வேலை என்ன, மிருகங்களை வேட்டையாடி அவர்களுடைய அன்றாட வாழ்வையில் நடத்திட்டே வரணும். மனைவி 2 மக்கள் உண்டு. அப்போது சராசரி அவர்களுடைய வாழ்க்கை நல்லபடியாக அப்படியே போய்கிட்டு இருக்கு. அன்று ஒரு நாள் வந்து அவர் வேட்டைக்கு போகிறார். அது என்றைக்கு அதான் யார் முஞ்சில் முடிச்சோமோ என்னமோ தெரியல அப்படிங்கிற மாதிரி அன்னைக்கு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அவர் கையில் கண்ணில் ஒரு மிருகம் கூட மாட்டலை. அப்போது எப்படி வெறுங்கையோட வீட்டுக்கு போகிறது, குழந்தைங்க பொண்டாட்டியெல்லாம் பட்னியாக இருக்குமே, என்னமா அது பண்ணியாது, நான் வந்து ஒரு மிருகத்தை வேட்டையாடிட்டு கண்டிப்பாக போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு யோசிக்கும் பொழுது வெய்ய தாழ்ந்துகிட்டே இருக்குது. யோசிக்கும் பொழுது அவருக்கு ஒரு எண்ணம், ஆற்று படுக்கைக்கு போவோம், கண்டிப்பாக அந்த வெய்ய தாழும் பொழுது மிருகங்கள் ஏதாவது தண்ணி குடிக்கிறதுக்கு வரும், அப்போ அந்த மிருகத்தை வந்து அடித்து அதை வந்து எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மரத்து மேலே ஏறி உட்காந்துடுறாரு. உட்காந்து அப்படியே பொறுமையாக உட்காந்துட்டே இருக்கார். வெயிலும் தாழ்ந்துருச்சு, முதல் சாமம் அப்படியே நெருங்குது, முதல் சாமம் ஆரம்பிக்குது. அப்போ அப்படியே கண் சொருக ஆரம்பிக்குது, கண் விழிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஆற்றுலேருந்து ஒரு குடுவையில் தண்ணி மட்டும் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு
மேலே இருக்கக்கூடிய அந்த மரத்துலேருந்து ஒவ்வொரு இலையாக பிச்சு பிச்சு அந்த கண்ணு போகுது தூங்கக்கூடாது அப்படிங்கிறக்க பிச்சு பிச்சு போட்டுட்டு அந்த தண்ணி வந்து இப்படி தெளிச்சுக்கிட்டே இருக்கிறார். இது என்னென்னா, அவர் உட்காந்துட்டு இருக்கக்கூடியது வில்வ மரம். அந்த மரத்துக்கு கீழே ஒரு சிவலிங்கம் இருக்குது. இதெல்லாம் அந்த வேடனுக்கு தெரியல. அப்போ என்ன, வெய்ய தாழ்ந்த நேரம் தானே, அவருக்கு தெரியல. அப்போது இந்த வில்வ இலை இப்படி பொறிச்சு பொறிச்சு போடும் பொழுது அந்த இலை வந்து நேராக சிவலிங்கத்தில் பட்டுக்கிட்டே இருக்குது. இந்த தண்ணை இது பண்ணிக்கிற போது அந்த மூஞ்சியில் தண்ணியை தெளிச்சுக்கும், அந்த தண்ணி எல்லாம் சிவலிங்கத்து மேலே பட்டுக்கிட்டே இருக்குது. முதல் சாமம், அந்த முதல் சாமத்தில் அப்படி உட்காந்துட்டுருக்கார். கரெக்டாக சாமியை வேண்டிட்டு இன்றைக்கி என்ன ஆனாலும் சரி, ராத்திரி எவ்வளோ லேட் ஆனாலும் வீட்டுக்கு சாப்பாடை கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்தில் உட்காந்துட்டார். கரெக்டாக முதல் சாமம், முதல் சாமத்தில் ஒரு பெண்மான் வந்து தண்ணி குடிக்கிறதுக்கு வருது. என்றைக்கு செஞ்ச புண்ணியமோ வந்து சிக்கனியா இன்றைக்கி அப்படின்ட்டு கரெக்டாக வந்து வில்லில் வந்து அம்பெடுத்து பூட்டினோடனே அந்த பாத்திரம் இருக்குல்ல தண்ணி குடுவேன், அது வந்து இப்படி கொஞ்சம் ஒரு சரசரான ஆனோடனே அந்த குடுவை அப்படி லேசாக தட்டி தண்ணி எல்லாம் துரத்துறான்னு கீழ் விழுகுது. அந்த இலையெல்லாம் அப்படி கீழே விழுந்து அந்த மான் மேலே பார்த்துருது. வேடன் வந்து இப்படி ரெடியாக இருக்கான் அப்படிங்கிறது தெரிஞ்சிருது. மான் ஒன்று ஒரு வார்த்தை சொல்லுது, என்ன அப்படின்னு சொன்னால், வேடனே நீ வந்து என்னை வேட்டையாடி என்னை நீ உணவாக எடுத்துகிட்டு போய் தான் உன்னுடைய குடும்பம் வாழணும் அப்படின்னு சொன்னால், அதை விட பெரிய புண்ணியமோ ஒரு பாக்கியமோ எனக்கு வேறு எதுவுமே கிடையாது. அதனால் நீ தாராளமாக என்னை நீ வேட்டையாடிக்கலாம், என்னை உணவாக நீ எடுத்துகிட்டு போகலாம், ஆனால் எனக்கு ஒரே ஒரு அனுமதி மட்டும் கூட, என்னுடைய பிள்ளைகளை வந்து என்னுடைய கணவர்கிட்ட நான் கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுறேன், அதற்கப்புறம் நீ வந்து என்னை வேட்டையாடிக்கோ அப்படின்னொன்னே வேடன் சொல்கிறேன், ஏ என்ன நீ ஏமாத்துறேன் நீயே, இதெல்லாம் இது என்ன நம்புற மாதிரியாக இருக்குது அப்படின்னோடனே இது இன்னொரு ட்ரமாட்டிக்கலான விஷயம் பாருங்களேன். அப்போ அந்த மான் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், நான் திரும்பி வராவிட்டால் வேதத்தை விற்கும் பிராமணன், மூன்று வேளைகளிலும் இறைவனை வணங்காதவன், கணவனை மதிக்காத மனைவி, செய்நன்றி மறைந்தவன், குருத்ரோகி, இவர்கள் அடையும் பாவம் என்னையும் வந்து சேரட்டும் அப்படின்னு சொல்லி அந்த மான் சொல்லுது. அப்போது வேடனுக்கு ஒரே மனசு இலகி போச்சு. அப்படியே வேடனுக்கு, அடடா இப்படியும் ஒரு மானா அப்படின்னு சொல்லி, சரி போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சிடறார். முதல் சாமம் முடியுது, இரண்டாவது சாமம் வருது. அப்போ வேடனுக்கு ஒரே கோபம், இந்த மான் சொன்ன வார்த்தையை காப்பாற்றலையே அப்படின்னு சொல்லி, நீ அடுத்து வரட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு உட்காந்துருக்கும்போது இன்னொரு பெண்மான் வருது. அப்போ டக்குன்னு அந்த அம்பு எடுத்து இப்படி பூட்டணுன்னா அதே போல் அந்த குடுவை இப்படி ஆடிடுது. அந்த மரம் சலசலன் ஆகுது, குடுவை தான் நீர் கீழே விழுகுது, அந்த பூவெல்லாம் அந்த இலையெல்லாம் கீழே விழுகுது. மான் டக்குன்னு மேலே பார்த்துருது. பார்த்தோன்னே இப்படி இப்படி அம்பை பூட்டி இப்படி நின்றுட்டு இருக்கும் பொழுது மான் சொல்லுது, வேடனே என்னை ஒன்றும் இது பண்ணிடாத, என்னுடைய அதே சேம் ஸ்டோரி, என்னுடைய குழந்தைகளை வந்து என்னுடைய கணவர்கிட்ட நான் விட்டுட்டு வந்துடுறேன். ஏ இப்போ தான் இப்படி ஒரே கதையை சொல்லிவிட்டு இன்னொரு மான் போச்சு, அதே ஸ்டோரி நீ சொல்கிற, அதை இப்போ வராமல் என்னை ஏமாத்திருச்சு, இப்போ நீ என்னை ஏமாற்றிட்டு போகிறேன்னு நினைக்கிறியா அப்படின்னு அந்த மான் சொல்லுது, இல்லை இல்லைப்பா, நீ என்னை உணவாக கொள்கிற அப்படின்னு சொன்னால் அது எனக்கு மிகப்பெரிய ஒரு புண்ணியந்தான். இப்படி நான் ஒருவேளை திரும்பி வராவிட்டால் பூமியை அடிக்காலால் உதைப்பவர், வேதத்துக்கு மாறாக நடப்பவர், பிறர் மனையை விரும்புவர், ஒரு தெய்வத்தை வணங்கி மற்ற தெய்வங்களை வெறுப்பவர், பிறரை வஞ்சிப்பவர்கள், இவர்கள் அடையும் பாவத்தை நானும் அடைவேன் அப்படின்னு வேடனுக்கு மறுபடியும் மனசு இலகி போச்சு. சரி போ அப்படின்ட்டு ரெண்டாவது சாமம் அதுவும் முடியுது. மூணாவது சாமமும் தொடங்குது. கரெக்டாக இவர் இந்த ரெண்டு மானுமே வரலன்னு வேடன் வந்து அப்படி வெகு வெகுன்னு உட்காந்துட்டு இருக்கும்போது கரெக்டாக ஒரு ஆண்மான் வந்து அந்த இடத்துக்கு வருது. அப்போ திருப்பி அதே போல் சேம் இன்சிடென்ட் பாருங்களேன், அந்த அந்த அம்பை அப்படி பூட்டினோன்னே அதே நடக்குது. அந்த பாத்திரம் கவிழுது, மரம் புத்தி இல்லாத வேடம் போல் பாத்திரம் அப்படி கவிழுது, மரம் அது அசைது, பூவெல்லாம் கீழே விழுது. ஆண்மான் மேலே பார்க்கும்போது வேடன் இப்படி பூண்டு நின்றுருக்கான், வேடா ஒரு நிமிஷம் என்னை கொல்லாத, என்னுடைய மனைவி மக்கள்கிட்ட கொண்டு போய் இதெல்லாம் எல்லாம் நல்லா இருக்காங்களா எல்லாம் பார்த்துட்டு நான் பேசிவிட்டு திருப்ப நான் வந்து இவங்க விஷயத்தை சொல்லிவிட்டு நான் வந்துடுறேன், அதுக்கப்புறம் நீ என்னை வந்து இது பண்ணியவாங்க, ஏ என்னை பார்த்தா இழிச்சவா என்னட்டு இருக்குதா, இப்படி தான் ரெண்டு பேரும் என்னை ஆல்ரெடி ரெண்டு சாமத்துக்கு ஏமாற்றிட்டு போயிட்டாங்க, மூணாவது ஆளாக இப்போ நீ வந்து என்னை ஏமாத்துறியா, முடியவே முடியாது, நீ நான் உன்னை அடிக்கவே போகிறேன் அப்படின்னொன்னே, இல்லை இல்லை பொறுமையாரு, அப்படி நான் திரும்பி வராவிட்டால் சந்தியா காலத்திலும் சாவித்ரி சாவித்ரின்ட்டேன் சந்தியா காலத்திலும் சிவராத்திரி அன்றும் உணவு கொள்பவன், பொய் சாட்சி சொல்பவன், அடகு வைத்த பொருளை எடுத்து கொள்பவன் போன்றவர்கள் அடையும் பாவம் என்னை வந்து சேரட்டும் அப்படிங்கிட்டு. அப்போ மறுபடியும் வேடனுக்கு ஒரே இதாகி போயிடுது, சரி போ அப்படின்றார். மூணாவது சாமமும் முடிஞ்சுது. நாலாவது சாமம், கரெக்டாக நாலாவது சாமம் முடியும் பொழுது அந்த மூன்று மான்கள் வேறு அந்த முன்னாடி வந்த ரெண்டு பெண்மானுடைய வீட்டுக்காரர் தான் இந்த ஆண்மான். அப்போ மூணு பேர் பேசிட்டு குழந்தைகள் எல்லாம் குட்டிகள் எல்லாத்தையும் கொஞ்சம் சேஃபாக வச்சுட்டு மூணு பேருமே வந்து வேடனை தேடி வந்துடுறாங்க. வேடனே நாங்கள் சொன்ன மாதிரி காலதாமதமானதுக்கே எங்களை மன்னிச்சிரு, நீ வந்து இப்போ எங்களை வந்து வேட்டையாடி உணவாக வந்து எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு வேடனுக்கு சுருக்குனாயிருது. இப்போ இது இது வந்து நாலாவது சாமம், நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ இது நாலாவது சாமத்தில் இந்த நிகழ்வு நடக்குது. முன் மூணு சாமம் முடிஞ்சது, இப்போ நாலாவது சாமத்தில் இந்த நிகழ்வு நடக்குது. அப்போது வேடனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஒரு ஒரு மிருகம் கூட சொன்ன வார்த்தையை காப்பாற்றுது.
இல்லை ஒரு மிருகம் கூட தான் சொன்ன வார்த்தையை காப்பாது, சொன்ன சத்தியம் மாறாமல் ஒரு மிருகம் கூட நடக்குது. இவ்வளவு ஆறறிவு படைத்த மனுஷன் எனக்கு போய் இவ்வளோ ஒரு சின்னத்தனமான ஒரு புத்தியா, பிற உயிரை என் உயிர் போனாலும் பரவாயில்ல நீ நல்லா இருக்கணும்னு ஒரு மிருகம் நினச்சி தான் உயிர் தான் போக போகுது, இருந்தாலும் சொன்ன வார்த்தையை காப்பாற்றணும்னு அந்த மிருகம் வந்து நினைக்குது. அதை அடித்து பொழைச்சி சாப்பிட்ணுங்கிறது என்னுடைய பிழைப்பாக இருக்கே, நான் எல்லாத்து விட கீழ்த்தனமாக போயிட்டேனா அப்படின்னு சொல்லி வேடன் கீழே இறங்குறான். இறங்கும் பொழுதும் அதே இடத்துல அந்த தண்ணி விழுகுது, பூ விழுகுது, அப்படி கீழே வந்து இறங்கி நின்று, இல்லை இல்லை நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு உன்னதமான ஒரு பிறவைகளை பார்த்தது நான் செஞ்ச புண்ணியம், இனிமேல் இந்த மாதிரி உயிர்களை கொன்று பிழைப்பது அப்படிங்கிறது என்னுடைய இதாக இல்லை, என்னுடைய வயிற்று பிழைப்புக்கு எது பிறருக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு என்ன வேலை இருக்குமோ அதை செஞ்சு நான் பிழைச்சிக்கிறேன், நீங்கள் வந்து என்னுடைய அகக்கண்ணை திறப்பதற்காக நீங்கள் வந்தவர்களே அப்படின்னு சொல்லி வேண்டி நிற்கும் பொழுது அந்த சிவலிங்கத்திலிருந்து ஈசனாரும் உமையவளும் வெளியே வர்றாங்க. அப்போ உமையவள் சொல்கிறா, இன்றைக்கி வந்து வேடனே தெரிஞ்சோ தெரியாமலோ நீ செய்த ஒரு வேண்டுதல் அப்படிங்கிறது இங்கே ஒன்று நடந்திருக்கு. என்ன அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி சிவராத்திரி, யார் ஒருவர் சிவராத்திரி அன்று நான்கு சாமமும் இரவு நான்கு சாமமும் ஈசனை வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு முக்தியே கிடைக்கும் அப்படிங்கிறது சத்தியம். தெரியாமலும் தெரிஞ்சே செஞ்சாலும் சரி, தெரியாமல் செஞ்சாலும் சரி, வழிபாட்டை இறைவன் ஏற்றுக்கொள்வார். நீ தெரியாமல் செய்தாலும் கூட உன்னுடைய வழிபாடாக அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது, அதனால உனக்கு முக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சக்தி தேவி சொல்ல ஈசனார் வர வரமும் கொடுக்குறார். அதாவது என்னென்னா, அடுத்து பிறப்பில் அடுத்த யுகத்தில் வந்து ராமர் வருவார். அந்த ராமருக்கு வந்து குகன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தனாக நீ வந்து இன்ட்ரடியூஸ் ஆக, அந்த ராமர் உன்னை தன்னுடைய சகோதரனாகவே ஏற்றுக்கொள்வார், அதோடு உனக்கு முக்தியும் கிடைக்கும் அப்படின்னும் இந்த மான்கள் பார்த்து அவர் சொல்லக்கூடிய அந்த மான்களினுடைய குட்டிகளெல்லாம் இவங்களை நோக்கி ஓடி வந்துடுது. ஈசனாரும் உமையவளும் அந்த மான் குடும்பத்திற்கும் முக்தியை கொடுத்தார்கள் அப்படின்னு சொல்லி இந்த கதை முடியுது. இதில் எவ்வளவு நல்ல காரியங்கள் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, செய்த பாவம் என்னென்னலாம் பாவம் அப்படின்னு சொல்லிட்டாங்க, என்ன புண்ணியம் அப்படின்னு சொல்லிட்டாங்க, சிவராத்திரி அன்று செய்யக்கூடிய விரத முறையும் என்னன்னு சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி கடைபிடித்து ஒழுக்க நெறியோடு வாழ்பவர்களுக்கு முக்தி நிச்சயம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த கதையினுடைய சாரம். ஸோ இதுதான் இன்றைக்குண்டான செய்தி, பிடிச்சிருந்துருக்கும், இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அல்ல வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து நிதங்கள், நான் உங்களுக்கு தெரிந்த பணி, நன்றி.